பேய் பூங்கா அமானுஷ்யம் நிறைந்த காதல் கதை. ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்துல சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வர பொண்ணுதான் பிரீத்தி. இவ கருப்பு நிறத்துல அமானுஷ்ய தோற்றத்தோட இருக்கிறதுனால யாருக்குமே பிரீத்திய பிடிக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாம அவளோட தோற்றத்தையும் நிறத்தையும் வச்சு அவளை கேலி செஞ்சு ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவளுக்கு மன வருத்தத்தை கொடுத்திருந்தாலும் 20 வருஷமா அவளுக்கு உறுதுணையா இருந்தவங்க தான் அந்த ஆசிரமத்தோட ஒரு அங்கமா இருந்த ரோசி டீச்சர். எல்லாரும் கேலி செஞ்சாலும் தன்னுடைய படிப்புல கவனத்தை செலுத்தி பிகாம் 3வது வருடத்துல முதலடி எடுத்து வச்சா பிரீத்தி. 2 வருஷமா அவளை காயப்படுத்திய அவ கூட படிக்கிற நண்பர்கள் மேலும் மேலும் அவளை காயப்படுத்த தொடங்கினாங்க. அதுல உச்சக்கட்டமா இனியும் இவ தனிமரம்தான், இவளுக்கு காதலாச்சு கல்யாணமாச்சுன்னு கேலி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்த பிரீத்தி வகுப்பு முடிஞ்சதும் ஆசிரமத்துக்கு போக மனசு இல்லாம பக்கத்துல இருந்த பூங்காவுக்கு போகணும்னு நினைச்சா. நினைச்சபடியே அந்த பூங்காவுக்கு முதல் முறையா போய் உட்காந்து தனிமைய ரசிக்க ஆரம்பிக்கிறா. தனிமை அவ மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த சந்தோஷத்துல அவ ஆசிரமத்துக்கு போகலாம்னு முடிவு செஞ்சு அந்த பூங்காவை விட்டு வெளியே வரா. இவ வெளியே வர சமயமா பார்த்து ஒரு அழகான பையன் அந்த பூங்காக்குள்ள போறான். அதை பார்த்த பிரீத்தி, நல்ல வேலையா நம்ம கிளம்பிட்டோம், இல்லைன்னா இவனும் நம்மளை கேலி செஞ்சு காயப்படுத்திருப்பான்னு நினச்சிக்கிட்டே ஆசிரமத்துக்கு போய் அவளுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. மறுநாள் அதே பூங்காவுக்கு போகணும்னு அவளுக்கு வகுப்பில் இருக்கும்போது தோண ஆரம்பிக்குது. அதேபடி சாயங்காலம் அந்த பூங்காவுக்கு போகிறா. அந்த அழகான பையன் இவளுக்கு முன்னாடியே வந்து தனியாக உட்காந்துருக்கான். அதை பார்த்த பிரீத்தி இன்னொரு பக்கமாக போய் உட்கார்றா. அந்த பையன் பிரீத்தியவே பார்க்குறான். இது தெரிஞ்ச பிரீத்தி மனக்குழப்பத்தோட, இவ்வளோ அழகான பையன் நம்மளை பார்க்கறது ஆச்சரியமாகவும் இருக்கு, சந்தோஷமாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஆசிரமத்துக்கு போய் வேலையை பார்க்குறா. ஆனால் அவனோட அந்த பார்வை இவன் மனசில் ஆழமாக பதிஞ்சு காதலாக மாறுது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு இல்லாததுனால அவளால் பூங்காவுக்கு போக முடியலை. அதனால ரொம்ப கஷ்டப்பட்ட பிரீத்தி மறுநாள் காலையிலேயே பூங்காவுக்கு போகிறா. அங்கே அந்த பையன் சோகமாக உட்காந்துருக்கான். அதை பார்த்த பிரீத்திக்கு கண் கலங்குது. இவளும் கொஞ்ச நேரம் அவனை பார்த்துட்டு அவளுடைய எழுதுகிற வேலைகளை பூங்காவிலேயே முடிச்சுட்டு வகுப்புக்கு கிளம்புறா. ஆனால் பிரீத்தியோட ஆள் மனசில் அந்த பையன் ஏன் சோகமாக இருக்கான்னு தோணுது. அவன் கிட்ட கேட்கலாம், ஆனால் அவனும் நம்மளை கேலி செஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறா பிரீத்தி. இந்த குழப்பத்தோட வகுப்பு முடிஞ்ச பிரீத்தி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பையன் இருந்தா பேசிடலாம்னு சாயங்காலம் பூங்காவுக்கு போறா. அங்க அந்த பையன் இல்ல. அங்க எங்கன்னு தேடி பார்த்துட்டு அந்த பையன் இல்லன்னு வருத்தத்தோட கிளம்புறா பிரீத்தி. இவ பூங்காவை விட்டு வெளியே வர அந்த பையன் அவ முன்னாடி டக்குன்னு வந்து நிக்கிறான். பிரீத்தி அவனை பார்த்து அதிர்ச்சியில நிக்கிறா. அந்த பையன் சோகமா ஏன் என்னையே பாக்குறீங்கன்னு பிரீத்திட்ட கேக்குறான். அதை கேட்ட பிரீத்தி அப்படிலாம் இல்லைன்னு மெதுவா சொல்ல, பரவாயில்ல சொல்லுங்கன்னு அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். பரவாயில்ல நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறா பிரீத்தி. வழக்கம் போல அவ வேலையை பார்க்க முடியாம மனக்குழப்பத்தில் இருந்த பிரீத்தியை பார்த்த ரோசி டீச்சர் என்னன்னு விசாரிக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு புன்னகையால் காரணத்தை மறைச்சிட்டா பிரீத்தி. ஆனால் அவள் மனசில் விடிஞ்சதும் அந்த பையனை பார்த்து பேசணும்னு முடிவு செய்கிறா. அதுபடியே காலையில் கிளம்பி பூங்காவுக்கு போகிறா. அவள் பின்னாடியே வந்த அந்த பையன் இவளுடைய பக்கத்தில் வந்து டக்குன்னு உக்காடுறான். உடனே பிரீத்தி நீங்கள் யார், ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டுட்டான். அதுக்கு அந்த பையன், என் பேர் தர்ஷன், எங்கள் அம்மா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா என்னோட சின்ன வயசுலேயே எங்களை விட்டு தீ விபத்தில் போயிட்டாரு, எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான், என்னை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி என்னை பார்த்து சந்தோஷப்பட்ட என்னோட அம்மாவும் இப்போ என் கூட இல்லை, அவங்களோட மரணத்தில் ஏதோ மர்மம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அதை என்னால் யாருக்கிட்டேயும் சொல்லவும் முடியலை, எனக்காக எங்கள் அம்மா ஆசையாக சமைச்சு தருவாங்க, இனிப்பு பலகாரம் செஞ்சு தருவாங்க, அவங்க கையாலேயே எனக்கு ஊட்டி விடுவாங்க, இப்போ நான் சாப்பிட்டு நான் கூட கேட்க யாரும் இல்லைன்னு அழுகிறான் தர்ஷன். அதை கேட்ட பிரீத்தி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அவளோட டிஃபன் பாக்ஸை எடுத்து கொடுத்து சாப்பிட சொல்கிறான். அதை வாங்கிக்கிட்ட தர்ஷன் அப்போது உனக்கு வேண்டாமான்னு கேட்குறான். இல்லை பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு பிரீத்தி சொல்ல, எங்கள் அம்மாவும் இப்படி தாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான் தர்ஷன்.
அப்போ அவன் பிரீத்தியை பார்த்து கேட்குறான், உன் பேர் பிரீத்தி தானே, ஆசிரமத்தில் தானே இருக்க? எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் உங்கள் ஆசிரமத்துக்கு வந்து சாப்பாடு கொடுத்தோம். அங்கே உன்னை நான் பார்த்துருக்கேன். உன்னை எல்லாரும் கேலியும் கிண்டலும் செஞ்சாங்க. அதனால் நீ மன வருத்தத்தோடு போன. அப்போ உன் முகம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட பிரீத்திக்கு இப்போவும் முகம் மாற ஆரம்பிக்குது. எல்லாரும் கேலி செய்கிற அளவுக்கு நீ அழகில்லாத பொண்ணு இல்லை பிரீத்தி, நீ ரொம்ப அழகான பொண்ணு, உன்னையும் உன் குணத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கை கழுவுறான் தர்ஷன். அதை பார்த்து திகச்சு போய் நிற்கிறா பிரீத்தி. கையை தொடக்கணுமே அப்படின்னு தர்ஷன் சொல்ல பிரீத்தி உடனே அவளோட நீல நிற துப்பட்டாவை எடுத்து கொடுக்கறா. அவனும் அவன் மேலே உள்ள காதலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பாக அதை பயன்படுத்திக்கிட்டான். நேரம் போனதே தெரியலை, நான் இன்னைக்கு இப்படியே ஆசிரமத்துக்கு போகிறேன், நீங்களும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு பிரீத்தி ஆசிரமத்துக்கு போயிட்டா. ஆசிரமத்துக்கு போன பிரீத்தி அவளோட துணிகளை மாத்திட்டு மாத்தின துணியை துவைச்சு மேலே காய போட்டுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்து எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஆனா அவளுக்கு என்னன்னு புரியல. இதெல்லாம் கேட்ட பிரீத்தி ரூமுக்கு போறா. போய் தர்ஷனை பத்தி மட்டுமே நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம நாளைக்கு தர்ஷனை கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுபடியே மறுநாள் சாயங்காலம் தர்ஷனை பார்க்குறா. தர்ஷன் ஒரு பூ கிரீடத்தை கொடுத்து அவன் காதலையும் வெளிப்படுத்தினான். அதை கேட்ட பிரீத்தி ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. அவளுக்கு வாழ்க்கையே தர்ஷன் மட்டும்தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. தர்ஷனும் இவன் மேல தீவிர காதலோட இருந்தான். இப்படியே சில மாதங்கள் தர்ஷனும் பிரீத்தியும் காதல் பாதையை கடந்தாங்க. கல்லூரியோட கடைசி மாதங்களும் நெருங்க ஆரம்பிச்சது. ஒரு நாள் அதிகாலையிலேயே ரோசி டீச்சர் பிரீத்தியை பார்க்கணும்னு அவர் ரூமுக்கு வராங்க. உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லைன்னு எனக்கு தோணுது பிரீத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பிரீத்தி அதிர்ச்சியாக பார்க்குறா. உன்னோட காய போடுற ட்ரெஸ்ஸில் அடிக்கடி இரத்தக்காரை தென்படுது, ஏன் உனக்கு துவைக்கிறப்ப தெரியலை? நான் ஆசையாக எடுத்து கொடுத்த நீல நிற துப்பட்டாவில் கூட இரத்தக்காரை இருந்தது. எதுனாலும் கவனமாக இரு பிரீத்தி, நான் உனக்கு நல்லது தான் சொல்கிறேன், வருத்தப்படாத, இந்தா இதை பிரித்து பாருன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்தாங்க ரோசி டீச்சர். அதை பிரித்து பார்த்த பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாகி ரோசி டீச்சரை கட்டி அணைத்து, எனக்கு மீனா மில்ஸில் வேலையா, அதுவும் மேனேஜராவா, ரொம்ப நன்றி டீச்சர், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட டீச்சர், உன் உழைப்பும் திறமையும் தான் இதுக்கு காரணம், நீ எப்பயுமே இதே குணத்தோட சந்தோஷமாக இருக்கணும் பிரீத்தி, அதுதான் என்னோட ஆசை. சரி நாளைக்கே ஜாயின் பண்ணிடு, உன் திறமைக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த வேலை, இதை விட்டுறாத, என்ன சரியா? இன்னைக்கு காலேஜ் சொல்லிடு, பரீட்சை மட்டும் போய் எழுதிக்கலாம். சரி கிளம்பி சாப்பிடவான்னு சொல்லிட்டு போறாங்க ரோசி டீச்சர். சந்தோஷமா சாப்பிட்டு கிளம்பின பிரீத்தி வழக்கம் போல வகுப்பு முடிச்சுட்டு தர்ஷனை பார்க்க பூங்காவுக்கு வரா. அந்த சந்தோஷத்தை தர்ஷன்ட்டையும் சொல்கிறான். நாளைக்கு சாயங்காலம் பார்க்க முடியாது, அதனால காலையிலே வந்துடும் சொல்கிறா. அதை சொன்ன பிரீத்தி, எனக்கு நிறையா வேலை இருக்குது, அதனால நான் உடனே ஆசிரமத்துக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். மறுநாள் காலையில் அவள் சொன்னபடியே அந்த பூங்காவுக்கு வரா. அங்கே தர்ஷனும் இருக்கான். தர்ஷனை பார்த்து, உனக்காக நான் இன்றைக்கி இனிப்பு பலகாரம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போக போகிற முதல் நாளும் கூட அப்படின்னு சொல்லி அந்த இனிப்பு பலகாரத்தை தர்ஷன்கிட்ட கொடுத்து, இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உனக்காக நானே செஞ்சது அப்படின்னு சொல்கிறான். அந்த இனிப்பு பலகாரத்தை ஆசையாக வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறான் தர்ஷன். அவன் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் பிரீத்திக்கும் ஊட்டி விட்டு, இது எங்கள் அம்மா செஞ்ச மாதிரியே இருக்குது பிரீத்தின்னு சொல்கிறான். சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடித்தாங்க. அதுக்கப்புறமா பிரீத்தியோட துப்பட்டாவை வழக்கம் போல் எடுத்து கை தொடக்கிறான் தர்ஷன். கையை தொடச்சிட்டு அவளுக்கு வாழ்த்து சொல்கிறான். அப்போ அவளோட கையை பிடிச்சி, நீ மேலே மேலே வளரணும் பிரீத்தி அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாயிட்டா. சரி இன்றைக்கி நான் வேலைக்கு சீக்கிரமாகவே போகணும், அதனால் நான் உடனே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்ட தர்ஷன், சரி கிளம்பு, ஆனால் எந்த கம்பெனியில் என்ன வேலைன்னு கூட என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பிரீத்தி, நம்ம ஊர்லேயே ஒரு பெரிய கம்பெனி இருக்குது தெரியுமா, மீனா மில்ஸ்னு, அந்த மில்ஸில் தான் மேனேஜர் போஸ்டிங் எனக்கு அப்படின்னு சொல்கிறா. அவள் ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்ல தர்ஷன் அதை அதிர்ச்சியாக, மீனா மில்ஸா, மீனா மில்ஸா அப்படின்னு தொடர்ந்து கேட்குறான். ஆனால் அதை காதலையே வாங்கலை பிரீத்தி. ஆமாம் மீனா மில்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமே நான் போகணும் அப்படின்னு கிளம்பிட்டா. முதல் நாள் வேலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிற சந்தோஷத்தோட பிரீத்தி அந்த மீனா மில்ஸ்குள்ளே கால் வைக்கிறா. அங்கே உள்ள
சேர்பர்சன் இவளை மரியாதை கொடுத்து வரவேற்கிறாரு. அதை பார்த்த பிரீத்திக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. அவளோட மேனேஜர் ரூம்ல சீட்ல போய் உட்காந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவளோட முதல் நாள் வேலையை ஆரம்பிக்கிறா. அப்போ அவளுக்கு ஒரு சின்ன யோசனை வருது. இந்த மில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. சாப்பாட்டு வேலை வரட்டும், நம்ம போய் சுற்றி பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. நினச்சபடியே சாப்பாட்டு வேலை வந்தோன்னே அவள் மில்லை சுற்றி பார்க்கறதுக்காக போகிறா. அங்கே நடுவில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் வெளியே இருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பிரீத்திக்கு அதுக்குள்ளே போகணும்னு ஆசையாக இருக்குது. சரின்னு அந்த ரூம் கதவை போய் தட்டுறா. ஆனால் அங்கேருந்து ஒரு சத்தமும் வரல. யாருமே இல்லாத ரூம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கதவை திறக்கிறா பிரீத்தி. அந்த ரூம் ரொம்ப இருட்டாக இருக்கிறத பார்க்குறா. எதுவுமே அவள் கண்ணுக்கு தெரியாததுனால ஸ்விட்சை தேட ஆரம்பிக்கிறா. ஸ்விட்சை கண்டுபிடிச்சி அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுறா. ஆன் பண்ணோன்னே லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. உடனே பிரீத்தி ரொம்ப கத்தி அலற ஆரம்பிச்சிட்டா. அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வந்துட்டா. அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாரும் பிரீத்திட்ட என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு பதட்டத்தோடு கேட்குறாங்க. உடனே பிரீத்தி இந்த ரூம் யாரோடது அப்படின்னு கேட்குறா. அங்கே இருந்த எல்லாரும் இந்த ரூம்குள்ளே போகவே கூடாது, நீ எதுக்காகம்மா இந்த ரூம்குள்ளே போன அப்படின்னு இவளை கேட்குறாங்க. சரி இந்த ரூம்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கே அது யாரோடது அப்படின்னு கேட்குறா. இருந்த ஒரு வயசான அம்மா முன்னாடி வந்து அவர் தான் இந்த மில்லோட முதலாளி அருணாச்சலம் ஐயா. அவரோட மனைவி தான் அவங்க மீனா அம்மா. அவங்க பேரில் தான் இந்த மில்லே இயங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பிரீத்தி அந்த மூணாவது ஃபோட்டோ யார் அப்படின்னு கேட்குற. இவர் இவங்களோட ஒரே பையன் தர்ஷன், எங்களோட சின்னையா. இவருக்கு ரொம்ப பெரிய மனசுமா, யார் கஷ்டப்பட்டாலும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். இவரை மாதிரியான ஒரு நல்ல குணம் உள்ளவங்களை இந்த உலகத்தில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம்மா. ஆனால் என்ன பண்ணுறது, போராத நேரம். நம்ம ஊர் பூங்கா இருக்குல்ல, அது பக்கத்தில் இவர் விபத்தில் இறந்துட்டார். இவரோட உடல் கூட கிடைக்கல. இவரை கடைசியாக பார்க்க கூட எங்களால் முடியலை. ஆனால் இன்னும் சிலர் இவரை அந்த பூங்கா கிட்ட பார்க்குறதா சொல்கிறாங்க. ஒருவேளை அவர் ஆஃபியாக இருந்தால் கூட நல்லது தான் செய்வாருன்னு நான் நம்புகிறேம்மா. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் நினச்சி பயப்படுறீங்க, வாங்க இங்கே வந்து உட்காருங்க, தண்ணி குடிங்க, மனசை அமைதிப்படுத்துங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டா பிரீத்தி. அங்கே போய் உட்கார்றா. அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முயற்சி செய்கிறா. அப்போ அங்கே இருந்தவங்களாம் அவளுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறா பிரீத்தி. தண்ணி மேலே சிந்தித்ததுனால அவளோட துப்பட்டாவை வச்சு தொடக்க போகிறா. அப்போ அங்கே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் இவளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. என்னம்மா ரத்தக்கரையாக இருக்குது துப்பட்டால அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட பிரீத்தி எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவளுக்கு அந்த ரோசி டீச்சர் சொன்ன ரத்தக்கரை ஞாபகம் வருது. அந்த சந்தோஷத்தில் நம்ம மறந்துட்டோம், ஆனால் அது என்னன்னு நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஆனால் பிரீத்தி கண்ணுக்கு அந்த ரத்தக்கரை தெரியாததுனால உடனே அவள் துப்பட்டாவை வச்சு தொடக்கிறா. அப்போ அங்கே இருந்த ஒருத்தவர் முன்னாடி வந்து சொல்கிறாரு, ஏம்மா இனிமேல் இந்த ரூம்குள்ளெல்லாம் போகாத, இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவார், இனிமேல் நீ இந்த ரூம் பக்கம் வராத, நீ இப்போ உடனே வேலையை முடிச்சுட்டு கிளம்பு, நாளைக்கு வா, மற்றதெல்லாம் பார்த்துக்கறலாம், அமைதியாக இருமா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட பிரீத்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆசிரமத்துக்கு கிளம்புறான். அங்கே போய் நடந்த விஷயத்தை ரோசி டீச்சர்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். இதனால் அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்த பிரீத்தி கண்டிப்பாக ரோசி டீச்சர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறா. ஆனால் தர்ஷனோட இறப்பில் ஒரு மர்மம் இருக்குது. அவனோட உடல் கூட கிடைக்கலைன்னு சொல்கிறாங்களே, அப்போ தர்ஷன் உயிரோடு தான் இருக்கானா, இல்லை அவன் ஆவியா? ஆவியாக இருந்தால் அவன் நம்ம கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரியணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இல்லை எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சிருந்தா அவன்கிட்ட ஏன் யாருமே பேசலை, அவன் ஏன் சோகமாக இருக்கணும், இந்த உண்மையெல்லாம் நம்மகிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்னு நிறைய யோசிக்கிறா. அவளோட மன குழப்பத்துக்கு எல்லாமே தீர்வு வேணும்னு அவன் நினைக்கிறா. அதனால கண்டிப்பாக நாளைக்கு காலையில் அந்த பூங்காவுக்கு போகிறோம், தர்ஷனை பார்க்குறோம் அப்படின்னு அவன் நினைக்கிறா. நினச்சபடியே ஆசிரமத்திலிருந்து காலையில் அவள் கிளம்புறா. மெதுவாக யோசிச்சுக்கிட்டே அந்த பூங்காவுக்கு போகிறா. பூங்காவோட வாசலில் நின்று பார்க்குறா. தர்ஷன் எப்பயும் போல அதே இடத்துல உட்காந்துருக்கான். பயந்துக்கிட்டே போகிறா. தர்ஷன் பக்கத்தில் எப்பவும் போல உட்கார்றா. என்ன தர்ஷன் எப்போ வந்த அப்படின்னு சாதாரணமாக கேட்குறா. அதை கேட்ட தர்ஷன் ஏன் பிரீத்தி உனக்கு தெரியலையா நான் ஆவி அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட பிரீத்திக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீ ஆவினா என் கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரியற, அந்த ரத்தக்காரன் என் கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரியலை அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறா.
அதை கேட்ட தர்ஷன் அவனும் மனக்குழப்பத்தோட, அதுதான் எனக்கும் தெரியல, நான் இந்த பூங்கால ரொம்ப நாளா இருக்கேன், ஆனா நான் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிய ஆரம்பிச்சேன் பிரீத்தி, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, உன் கூட கணவனா நான் இன்னைக்கு வாழ வேண்டியது, இப்படி ஒரு ஆவியா மாறி உட்காந்துருக்கேன், உனைய நான் எதுவும் செய்ய மாட்டேன், பயப்படாத பிரீத்தி அப்படின்னு சொல்றான் தர்ஷன். அதை கேட்ட பிரீத்தி, என்னது கணவனாவா, என்ன சொல்ற தர்ஷன், உன் வாழ்க்கையில என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தர்ஷன் சொல்றான், ஆமா பிரீத்தி, நானும் எங்க அம்மாவும் ஆசிரமத்துக்கு வந்தப்போ உன்னை பார்த்தோம், எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, உன்னை தான் நான் திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க, அங்கே உள்ளவங்க எவ்வளோ கேலி செஞ்சாலும் நீ அதை பொறுத்துக்கிட்ட, அவங்களுக்கு நல்லது செஞ்ச, அதை பார்த்ததுனால எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, உன்னையே திருமணம் செய்யணும்னு நானும் நினச்சேன், நானும் எங்க அம்மாவும் இந்த திருமணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், அது மட்டும் இல்லாமல் எங்களோட சொத்துல பாதியை இந்த ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிடலான்னு முடிவு செஞ்சுருந்தோம், அதை தெரிஞ்சுக்கிட்ட எங்கள் மாமா எங்க அம்மாவோட சாப்பாட்டில் விஷத்தை கலந்து எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டாரு, இந்த விஷயம் எனக்கு தெரியாததுனால எங்க அம்மா இறந்த சில நாட்கள்லேயே சொத்தை உங்க ஆசிரமத்து பேர்ல மாத்தி எழுதுறதுக்காக நான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்துகிட்டு இருந்தேன், அப்போதான் ஒரு லாரி என் கார் மேல மோதினது, அது விபத்து கிடையாது, எங்க மாமா ஆட்களை வச்சு செஞ்ச சதி, அவர் தான் என்ன கொலை பண்ணாரு, அவர் என்ன கொலை பண்றது தெரியணுன்றதுக்காக என் போன்ல நான் வீடியோவை ஆன் பண்ணி வச்சேன், அந்த போனையும் அந்த ஃபைலையும் எடுத்துட்டு போய் அந்த ரூம்குள்ள வச்சு என்னோட ஆவி அங்கே நடமாடுறதா சொல்லி அந்த ரூம்குள்ள யாரையுமே போக விடாம வச்சிருக்காரு என்னோட மாமா, அந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, எங்க அம்மாவை அவர் கொலை பண்ணிட்டாருங்கிறது கூட சாக போற கடைசி நிமிஷத்துல தான் அவர் என்கிட்ட சொன்னாரு, உங்க அம்மாவும் தானா சாகல, உங்க அப்பாவும் தானா சாகல, அந்த தீ விபத்துல இறந்ததா சொல்லி உங்க அப்பாவை கொளுத்துனதும் நான் தான், ஹார்ட் அட்டாக்ல இறந்ததா சொல்லி உங்க அம்மாவுக்கு விஷத்தை வச்சு கொண்டதும் நான் தான், இந்த சொத்து எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு என் மாமா சொன்னது இன்னும் என் காதல கேட்டுக்கிட்டே இருக்கு பிரீத்தின்னு சொல்றான் தர்ஷன். அதை கேட்ட பிரீத்தி மனமடைஞ்சு அழுக ஆரம்பிக்கிறா, நான் என்ன செய்யணும் தர்ஷன் நீயே சொல்ல அப்படின்னு கேட்குறா. இப்போ அந்த ரூம்குள்ள தான் அந்த ஃபைலும் ஃபோனும் இருக்கு, அதனால அந்த ஃபைலையும் ஃபோனையும் நீ எப்படியாவது எடுத்து அந்த ஃபோனை மட்டும் என் லாயர்கிட்ட கொடுத்துரு, அவர் கண்டிப்பாக எனக்காக போராடி நீதி வாங்கி தருவார் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட பிரீத்தி மறுநாள் வேலைக்கு போகிறப்ப யாருக்கும் தெரியாமல் அந்த ரூம்குள்ளே போகிறா, அந்த ஃபைலையும் ஃபோனையும் கண்டுபிடிச்சி எடுக்கிறா, தர்ஷன் சொன்னபடியே அந்த வக்கீல் கிட்ட போய் அந்த ஃபோனை கொடுக்குறா பிரீத்தி. அதை பார்த்த அந்த வக்கீல் ரொம்ப அதிர்ச்சியாகி, என்னம்மா நீ, இதெல்லாம் பணக்கார இடத்துல நடக்கிற விஷயம்தான், எல்லாம் சாதாரணமானது தான், இதை பற்றி நீ வெளியே யார்கிட்டையாவது சொன்ன உனையை நான் கொன்றுவேன் அப்படின்னு மிரட்டுறான். இந்த ஃபோனுக்காக எவ்வளோ பணம் நீ கேட்டாலும் நான் தரேன், இந்த ஃபோன் பற்றின விஷயத்தை இதோட மறந்துரு, நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நீ செட்டில் ஆகிடு அப்படின்னு அந்த வக்கீல் சொல்கிறான். அதை கேட்ட பிரீத்தி அதிர்ச்சி அடைந்து தர்ஷன்கிட்ட சொல்கிறான் இந்த விஷயத்த. உடனே தர்ஷன் ரொம்ப அழுகிறான், எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே பிரீத்தி அப்படின்னு நினைச்சு அவனோட மனசு ரொம்பவே உடஞ்சு போச்சு. அப்பதான் தர்ஷன் சொல்றான், இந்த ஃபைலை நீ எப்படியாவது ரோசி டீச்சர்கிட்ட கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணு, கண்டிப்பா இந்த சொத்து உங்க பேருக்கு மாறும், உங்க ஆசிரமத்துல உள்ள எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கலாம், நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். தர்ஷன் சொன்னபடியே அந்த ஃபைலை எடுத்துட்டு போய் ரோசி டீச்சர்கிட்ட கொடுத்து நடந்த எல்லாத்தையும் விவரமா எடுத்து சொல்றா பிரீத்தி. அதை கேட்ட ரோசி டீச்சர் ரொம்பவே அதிர்ச்சி அடைறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க அந்த ஃபைலை எடுத்துட்டு போய் காவல்துறையினர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போதான் தர்ஷனோட மாமா வந்து இந்த ஆசிரமத்துக்கே கொலை மிரட்டல் விடுறாரு. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நேர்மையான காவல்துறையினர் ரோசி டீச்சருக்கும் அவங்க ஆசிரமத்துக்கும் உதவி செய்ய முன் வராங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் வந்தது, தீர்ப்பு இந்த சொத்து எல்லாமே ஆசிரமத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு வந்துருச்சு. தர்ஷனுக்கு ஏற்பட்ட விபத்தும் விபத்து இல்லை அது ஒரு கொலை அப்படின்னு தெரிய வந்து அந்த போன் ஆதாரம் மூலியமா அவங்களுடைய மாமாவும் அதுக்கு துணையா இருந்த அந்த வக்கீலும் கைது செய்யப்பட்டாங்க. இதை தெரிஞ்ச தர்ஷன், பிரீத்தி, ரோசி டீச்சர், அவங்க ஆசிரமம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க. அந்த ஆசிரமத்தில் உள்ளவங்க எல்லாரும் பிரீத்தியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பிரீத்தி அந்த சந்தோஷத்தில் இருந்தப்போ ரோசி டீச்சர் அவகிட்ட போய், பிரீத்தி இன்னையோட எல்லாமே முடிஞ்சிருச்சு, நீ இனிமே இந்த பூங்காவுக்கும் போகக்கூடாது, தர்ஷனையும் பார்க்கக்கூடாது, அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு பிரீத்திட்ட சொல்கிறாங்க. கிட்ட பிரீத்தி தர்ஷனையும் விட்டு கொடுக்க முடியாமல் அவன் மேலே உள்ள அன்பாலையும் காதலாலையும் அவன் கூட சேர
சேரணும்னு ஆசைப்படுறா. ஆனால் அவன் டீச்சர்கிட்ட நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்கிறா. மறுநாள் காலையில் எந்திரிச்சு சீக்கிரமே கிளம்பி அந்த பூங்காவுக்கு போகிறா. அதை பார்த்த ரோசி டீச்சர் அவளுக்கு தெரியாமல் அவளோட பின்னாடியே போகிறாங்க. ப்ரீத்தி வழக்கம் போல் அந்த பூங்காவுக்கு போகிறா. தர்ஷன் வழக்கம் போல் அதே இடத்துல உட்காந்துருக்கான். ப்ரீத்தி மெதுவாக போய் தர்ஷன் கிட்ட உட்காடுறா. தர்ஷனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. தர்ஷன் ப்ரீத்தியவே பார்த்துக்கிட்டு இருக்கான். தர்ஷன் கேட்குறான், நீ ஏன் ப்ரீத்தி இன்னும் என்னை பார்க்க வர அப்படின்னு. அதை கேட்ட ப்ரீத்தி, நீ மற்றவங்க கண்ணுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் தர்ஷன், ஆனால் என் வாழ்க்கையை இவ்வளோ அழகாக மாற்றினது நீ தானே, அதனால் உன் கூடவே வரலான்னு நான் முடிவு செஞ்சிட்டேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. ப்ரீத்தி அவள் பேக்கில் இருந்த கத்தியை எடுக்கிறா. அந்த கத்தியை வச்சு கையை அறுத்துக்க போகிறா ப்ரீத்தி. அதை பார்த்த தர்ஷனும் மறைஞ்சிருந்து பார்த்த ரோசி டீச்சரும் கத்துறாங்க. உடனே தர்ஷனும் ப்ரீத்தியும் ரோசி டீச்சரை பார்த்துட்டாங்க. ரோசி டீச்சர் எதுவுமே சொல்லாமல் அவங்க பார்வையாலேயே நீங்கள் ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப போயிடுறாங்க. ஆனால் அங்கே இருந்த தர்ஷனும் ப்ரீத்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கண் கலங்குறாங்க. அப்போ தர்ஷன் ப்ரீத்தி கையில் இருந்த கத்தியை வாங்கி வீசுகிறான். இனிமேல் சத்தியமாக இந்த மாதிரியான விஷயத்தை நீ செய்ய மாட்டேன்னு சொல்லு ப்ரீத்தி அப்படின்னு கேட்குறான். உன் திறமைக்கு நான் தான் தடைனா இப்போவே நான் உன்னை விட்டு போகிறேன் ப்ரீத்தி அப்படின்னு தர்ஷன் சொல்கிறான். வேணாம் தர்ஷன் அப்படின்னு ப்ரீத்தி தர்ஷன் கையை பிடிக்கிறா. உன் அன்பும் ஆதரவும் இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கணும் ப்ரீத்தி, இன்னும் நிறைய பேருக்கு நீ நிறைய உதவி செய்யணும், அதுக்கு துணையாக என் காதலும் நானும் எப்பவும் உன் நம்பிக்கையாக உன் கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான் தர்ஷன். அதை கேட்ட ப்ரீத்தி கண் கலங்குறா. தர்ஷனோட கையை பிடிக்கிறா. தர்ஷன் ப்ரீத்தியோட கையை தள்ளி விடுறான். முதல் முறையாக ப்ரீத்தியோட கையில் இரத்தக்கரை அவளே பார்த்து உணர ஆரம்பிக்கிறா. வேகமாக ஒரு தென்றல் காற்று வீசுது. தர்ஷனோட வார்த்தைகள் மட்டும் அந்த காற்றுல ஒலிக்க ஆரம்பிக்குது. காற்றாய் வந்தேன், நம் காதல் கவிதையை படைத்தேன், என் அழகு காதலியாக நீ இணைந்ததால் காதலனாக இருக்க காலம் வாய்ப்பு கொடுக்கவில்லையே, அதனால் காற்றாய் மாறினேனடி என்று உன் காதல் கல்வன் உன் கரம் பிடிக்காமலே காலனின் அனுமதியோடு காதலனாக மீண்டு வருவேன், மீண்டும் வருவேன் என் அழகிய காதலியே. இவர்களின் புனிதமான அழகிய காதல் கதை மீண்டும் தொடரும். நன்றி.